இந்த உரையில் தொடக்கத்தில் நம்பிக்கையினுடைய வலிமையை பற்றி சில விஷயங்களை பார்ப்போம். ஆடிட்டர் ராமநாதன் அவர் இங்கே வந்திருக்கிறாரா என்று தெரியவில்லை, அவருடைய தாயார் வந்திருக்கிறார். அவர் அபிநவ வித்யா தீர்த்தர் எழுதிய ஒரு அற்புதமான நூலை எனக்கு கொடுத்தார். அந்த நூல் அவர் மூலம்தான் எனக்கு கிடைத்தது. இன்றைய காலகட்டத்தில் ஆன்மீக துறவிகள் பலரை பற்றி பல்வேறு ஐயப்பாடுகள் நமக்கு எழுகின்றன. எது உண்மை எது பொய் என்று தெரியவில்லை. சுதந்திர காலத்தில் இருந்தது போல பத்திரிகைகள் சொல்வதெல்லாம் 100% உண்மை என்று நம்புகிற ஒரு போக்கு நமக்கு இல்லை. அப்படி பத்திரிகைகள் இல்லை. ஒரே விஷயத்தை ஒரு பத்திரிகை நேர்மறையாக எழுதுகிறது, ஒரு பத்திரிகை எதிர்மறையாக எழுதுகிறது. ஒரே விஷயத்தை ஒரு அரசியல் சார்ந்த தொலைக்காட்சி ஒரு வகையாக விமர்சிக்கிறது, இன்னொரு தொலைக்காட்சி வேறு வகையாக விமர்சிக்கிறது. எனவே எது உண்மை என்று கண்டறிய இயலாமல் நாம் மண்டையை பிடித்துக் கொள்கிறோம். இதுதான் இன்றைக்கு மக்களுடைய நிலை. ஆனாலும் எந்த அளவு குறைத்து சதவீதத்தை எந்த அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தேர்ச்சியும் கூட மக்களுக்கு வந்துவிட்டது. இந்தந்த கட்சி சார்ந்த தொலைக்காட்சிகள் இப்படித்தான் சொல்லும் என்பதாக மக்களை இப்பொழுது ஊகம் கொள்ள தொடங்கிவிட்டார்கள். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் பல உயர்நிலை ஆன்மீக குருமார்களை பற்றியெல்லாம் கூட வதந்திகளும் வம்புகளும் உலவுகிற தருணத்தில் யார் சரியான குரு என்று அறிய முடியாத ஒரு குழப்பம் நமக்கு வருகிற இந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு உயர்ந்த ஆன்மீக குருவாக விளங்கக்கூடியவை புத்தகங்கள் தான். மிகச்சிறந்த புத்தகங்கள் தமிழில் வருகின்றன. அதுவும் ராமகிருஷ்ண மடத்தினுடைய பணி என்பது அற்புதமான ஒரு பணி. ராமகிருஷ்ண விஜயம் அந்த பத்திரிகை, விமூர்தானந்தர் ஆச்சரியராக இருந்து நடத்துகிற அந்த பத்திரிகை அவ்வளவு அற்புதமான ஒரு பத்திரிகை. அதுபோன்ற பத்திரிகைகள் புத்தகங்கள் இவற்றையெல்லாம் வாங்கி வீட்டில் வைத்து கொண்டு ஒரு அரை மணி நேரம் நாள்தோறும் அவற்றிலிருந்து சில பக்கங்களை நீங்கள் படிக்க வேண்டும். இந்த அபிநவ வித்யா தீர்த்தர் எழுதிய நூலில் ஒரு விஷயம் வருகிறது. ஒரு நடந்த சம்பவம், ஒரு கண் மருத்துவர் அப்படின்ற ஒரு கிராமத்து மனிதர் போகிறார். எனக்கு படிக்க முடியவில்லை, கண் தெரியவில்லை என்று சொல்கிறார். அந்த மருத்துவர் கண்ணை பரிசோதனை செய்கிறார். எல்லாம் கண் நன்றாக தெரிகிறது, உங்களுக்கு கண்ணில் எந்த குறையும் இல்லை, நீ உங்களுக்கு படிக்க தெரியுமா என்று கேட்கிறார். இல்லை, நான் தமிழ் நன்றாக படிப்பேன் என்கிறார் அவர். நல்லது, எதிலே பெரிய எழுத்து சின்ன எழுத்து என்று ஆனா ஓனா எல்லாம் எழுதி போட்டிருக்கிறோம், படியுங்கள் என்கிறார். உண்மையிலேயே அவருக்கு படிக்க முடியவில்லை. இவர் பரிசோதித்து பார்த்தால் கண்ணில் எந்த பிரச்சனையும் இல்லை. கண்ணில் பிரச்சனை இல்லையே என்று அவர் சொல்கிறார் மருத்துவர். அந்த கிராமத்து மருத்துவர் சொல்கிறார், இல்லை இல்லை, கண்ணாடி போட வேண்டும், கண்ணாடி போட்டால் தான் குணமாகும் என்று. சரி, மருத்துவர் என்ன செய்வது, ஒரு கண்ணாடியை மாட்டுகிறார். இப்பொழுது படியுங்கள் என்கிறார். மிக தெளிவாக அவர் படிக்கிறார். அவர் படித்து முடித்த பிறகு மருத்துவர் சொல்கிறார், நண்பரே, நான் மாட்டியிருப்பது வெறும் ஃப்ரேம் தான், கண்ணாடி இல்லை என்று. கண்ணாடி இருந்தால்தான் படிக்க முடியும் என்று மனம் நினைத்தால் அவரால் படிக்க முடியவில்லை என்பது உண்மைதான். மனம் நினைப்பதை உடல் ஏற்கிறது, உடல் நினைப்பதை மனம் செயல்படுத்துகிறது. மனமும் உடலும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. ஜேம்ஸ் ஆலன் என்கிற ஒரு வெளிதேச அறிஞர், அவர் ஜேம்ஸ் ஆலன் என்பவர் டாக்டர் எம் எஸ் உதயமூர்த்திக்கும் ஒரு குரு போல விளங்கியவர். காலமாகிவிட்டார், 27 காலமாகிவிட்டார். அவர் எழுதிய நூல்களால் கவரப்பட்டு வாவுசி செக்கிழுத்த செம்மல் சிதம்பரம் பிள்ளை அவர்கள் சிறையில் இருந்த பொழுது அந்த 4 நூல்களை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார். எல்லாம் சின்ன சின்ன நூல்கள். அகமேபுரம், மனம் போல வாழ்வு என்று, மெய்யறிவு என்று, இப்படி 4 நூல்கள் சென்னையில் பாரி நிலையத்தில் அவை கிடைக்கின்றன. எல்லா நூல்களும் சேர்த்தே 100 ரூபாய்க்குள் தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொன்றும் மிக அழகான விஷயத்தை சொல்கின்றன. டாஸ்மாக்கிற்கு போகிற இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நம்முடைய மனமானது அடிமைப்படக்கூடிய ஒரு தன்மையை உடையது. எப்படி தண்ணீரானது மேட்டிலிருந்து பள்ளத்திற்கு பாய்கிறதோ, எப்படி நீரானது எந்த பாத்திரத்தில் இருந்தாலும் அதனுடைய வடிவத்தை ஏற்றுக்கொள்கிறதோ, அதுபோல மனத்தினுடைய பண்பு என்பது அடிமைப்படுவது. ஆனால் கெட்ட விஷயத்திற்கு தான் அடிமைப்படும் என்றோ, நல்ல விஷயத்திற்கு அடிமைப்படாது என்றோ கிடையாது. அது நம்முடைய மூட நம்பிக்கை. மதுவிற்கு அடிமையாகிறவர்கள் முயற்சி செய்தால் மது குடிக்காமல் இருக்கிற பழக்கத்திற்கு அடிமையாகலாம். இதை மிக தெளிவாக ஜேம்ஸ் ஆலன் வலியுறுத்துகிறார். இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அபிநவ வித்யா தீர்த்தர் எழுதிய அந்த நூலில் வருகிற அந்த விஷயம் நம்பிக்கை சார்ந்ததுதான் வாழ்க்கை என்று சொல்கிறது. எனவே கடவுள் நம்பிக்கை என்பது கேள்விக்கு அப்பாற்பட்ட நம்பிக்கையாக இருக்க வேண்டும். மூட நம்பிக்கை என்றெல்லாம் சொல்கிறார்கள், மூட நம்பிக்கை என்று எதுவுமே கிடையாது. நம்பிக்கை என்றாலே அது உண்மையாக இருக்க வேண்டும் என்றோ இருக்கக்கூடாது என்றோ கிடையாது. நம்பிக்கை என்பது உண்மையாக இருந்தாலும் உண்மையாகவே இல்லாமல் போனாலும் உண்மையை விட வலிவுடையது. ஒருவன் ஒன்றை நம்புகிறான் என்றால் அந்த நம்பிக்கை அவனுக்கு எல்லா வகையான நலன்களையும் தரும்.
கடவுள் என்கிற ஒரு சக்தி இருக்கிறது. அது நம்முடைய வாழ்வில் கடந்த காலத்தில் நாம் சில சம்பவங்களை நினைத்து பார்த்தால் எல்லோருடைய வாழ்விலும் கடவுள் சக்தி பல்வேறு தருணங்களில் செயல்பட்டிருப்பதை நாம் கூர்மையாக கவனித்து புரிந்து கொள்ள முடியும். தான் நம்பிக்கை தேவை. ஒரு மருத்துவர் தன்னுடைய மனைவியோடு திரையரங்கிற்கு சென்றார். நல்ல படம், விறுவிறுப்பான படம். பார்த்து கொண்டிருந்தார்கள், இடைவேளை வரப்போகிறது. இந்த மனைவிக்கு கடும் தலைவலி, இருள். மருத்துவரிடம் கிசுகிசுக்கிறார், நீங்கள் பெரிய டாக்டர்னு சொல்கிறாங்களே, ஏதாவது மருந்து கொடுக்கக்கூடாதா? சினிமாவுக்கு வரப்போ நான் மருந்தையாக கொண்டு வருவேன், பேசாமல் படத்தை பாருங்கிறார். இந்த அம்மாவுக்கு தலைவலி, மண்டையை பிளக்கிறது. படமும் விறுவிறுப்பான படம். படத்தின் அந்த இறுதி முடிச்சை தெரிந்து கொள்ளாமல் போவதற்கு மனைவிக்கு விருப்பம் இல்லை. எவ்வளோ பெரிய டாக்டராக இருந்து என்ன பிரயோஜனம்? ஏதாவது ஒரு மருந்து கொடுங்கள், நீங்கள் மருத்துவர், உயர்ந்த மருத்துவர், தலைவலிக்கு மருந்து கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று அந்த மனைவி வற்புறுத்துகிறார். மருத்துவர் யோசித்தார், நல்ல வேளையாக அவரிடம் ஒரு மருந்து இருந்தது. அது மிக அதிக தலைவலிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து, சாதாரண தலைவலிக்கு அதை பயன்படுத்தக்கூடாது என்றாலும் மனைவி அவ்வளவு சொல்வதால் சற்று பெரிய வட்ட வடிவமாக இருந்த அந்த மாத்திரையை மனைவியிடம் கொடுத்து, இது மிக விலைமதிப்புள்ள மாத்திரை, இது மிக கடுமையான தலைவலிக்கு கொடுக்கக்கூடியது என்பதால் இதை நீ சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டால் இந்த சிறு தலைவலிக்கு இவ்வளவு அதிக சக்தி உள்ள மாத்திரையை கொடுப்பது வழக்கமில்லை, எனவே நாக்கின் கீழ் வைத்துக்கொள், தலைவலி குணமாகிவிடும் என்றார் மருத்துவர். அந்த பெண் அந்த மாத்திரையை அந்த இருளிலேயே வாங்கி கொண்டாள், நாக்கின் கீழ் வைத்துக் கொண்டாள். என்ன ஆச்சரியம், ஒரே நிமிடத்தில் தலைவலி குணமாகிவிட்டது. படம் முடிந்து வெளியே போகிற பொழுது மருத்துவர் சொன்னார், இந்த மாத்திரையை வெளியே துப்பிவிடு, அது என்னுடைய கோட்டு பொத்தான் என்று சொன்னார். அது மாத்திரை என்று நம்பியதால் செயல்படுகிறது. மனம் எதை நம்புகிறதோ அந்த விஷயத்தில் உடல் இணைகிறது. மனதினுடைய நம்பிக்கை உடலை மாற்றுகிறது. ராமகிருஷ்ண பரமஸ்வருடைய அந்த உதாரணத்தை பார்த்தோம் இல்லையா, ஆஞ்சநேயராக தன்னை பாவித்த பொழுது அந்த மனதின் நினைவு என்பது உடலில் ஒரு வாளை முதுகு கீழே முளைக்க செய்கிறது. எனவே நம்பிக்கை தான் முக்கியம். இந்த நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், கேள்விகள் கடந்து இருக்க வேண்டும். ராமன் பட்டாபிஷேகம் எல்லாம் முடிந்து விட்டது, அயோத்தியில் ராமராஜ்யம் நடந்து கொண்டிருக்கிறது, இலங்கையில் விபீஷணனுடைய அரசு நடந்து கொண்டிருக்கிறது, விபீஷணன் பட்டம் கட்டப்பட்டு அவன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான், இலங்கையில் ஒரு குடியானவன். இந்த ராமாயண கதை பரமஹம்சருடைய அந்த அமுதமொழிகள் புத்தகம் சொன்னேனே அதில் வருகிறது. விபீஷணனிடம் திடீரென்று ஒரு எளிய குடியானவன் வந்தான். ஒரு அரசன் ஒரு பெரும் பதவியில் இருப்பவன் என்றால் அதனுடைய அடிப்படை இலக்கணம் என்பது எளிமையாக எல்லோரும் போய் பார்க்கக்கூடிய வகையில் அவர் இருக்க வேண்டும். விபீஷணனை யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டாலும் பார்க்கலாம். காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம் என்பது வள்ளுவருடைய குரல். காட்சிக்கு எளிவனாக இருக்க வேண்டும். விபீஷணன் நேரே போய் பார்க்க வேண்டும் என்றதும் அனுமதித்தார்கள். மன்னனிடம் போனான் அவன். அவனுக்கு ஒரு சிக்கல், கடலை கடந்து அக்கறைக்கு செல்ல வேண்டும், அவனிடம் பெரிய வசதி கிடையாது. விபீஷ்ண மகாராஜா, நீங்கள் பெரிய ராம பக்தர் என்று சொல்கிறார்கள், கடலை கடந்து நான் அக்கறைக்கு செல்ல வேண்டும், என்னிடம் பெரிய பொருளாதார வசதி எல்லாம் கிடையாது, ஏதாவது ஒரு சுலபமான வழி சொல்லுங்கள், அந்த வழியில் நான் கடலை கடந்து சென்று விடுவேன் என்று அவன் வேண்டுகோள் வைக்கிறான். விபீஷ்ணன் சிரித்துக் கொள்கிறார், அது ரொம்ப சுலபம், ஒரு சின்ன மூலிகை இருக்கிறது, அந்த மூலிகையை இடுப்பில் செருகிக் கொண்டால் கடல் மேல் தண்ணீரில் நடந்தே போய்விடலாம். என்னது, நடந்து போக முடியுமா நீர் மேல்? கட்டாயமாக, ஒரு நிமிடம் இரு. விபீஷ்ணர் உள்ளே போனார், ஒரு மூலிகையை ஒரு துணியில் முடித்து அந்த துணி முடிச்சை கொண்டு வந்து அவனிடம் கொடுத்தார். இது இடுப்பில் செருகிக்கொள், கடல் மேல் நீ நடந்து கடகடமென்று அக்கறைக்கு சென்று விடலாம், வேகமாக நடக்கலாம், தரையில் நடப்பது போல் நடக்கலாம். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், நன்றி மகாராஜா என்று புறப்பட்டான். ஒரு நிமிடம் என்றார் விபீஷ்ணர். அவன் திரும்பி என்ன என்று கேட்டான், ஆனால் ஒன்று, பாதி நடந்து கொண்டிருக்கிற பொழுது இந்த முடிச்சின் உள்ளே என்ன இருக்கிறது என்று நீ திறந்து பார்க்கக்கூடாது, திறந்து பார்த்தால் இந்த மூலிகை செயல்படாது இல்லையா, மருந்து சாப்பிடுகிற போது குரங்கை நினைத்துக் கொள்ளக்கூடாது என்ற கதை தான். அவன், நான் ஏன் திறந்து பார்க்க போகிறேன், கடல் மேல் நடந்தால் அது போதும் எனக்கு என்றான். கடல் மீது கால் வைத்தான். என்ன ஆச்சரியம், அலைகள் அவன் காலை தாங்கின, அலைமேல் தாவி தாவி மிக வேகமாக நடக்கிறான், பாதி கடல் தாண்டி விட்டான். பாதி கடல் தாண்டியதும் அவனுடைய பகுத்தறிவு வேலை செய்கிறது. பாதி கடல் வரையில் இந்த மூலிகை சக்தி தாண்டி இருக்கிறோம். மூலிகை என்பது சத்துள்ள மூலிகை தானே, அது திறந்து பார்த்தால் மட்டும் அது என்ன காற்றுப்பட்டு மூலிகையினுடைய சக்தி குறைவாக போகிறது. சும்மா நம்மை விபீஷ்ண மகாராஜா ஏதோ சந்தேகத்திற்காக அப்படி சொல்லியிருப்பார், திறந்து என்னதான் என்று பார்ப்போம், அற்புதமான ஆற்றல் படைத்த மூலிகையாக இருக்கிறது என்று அந்த துணி முடிச்சு கடல் மேல் நடந்து கொண்டே திறந்தான்.